ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிப்ஸ். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக கலகலா கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்காகவே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே நான் முட்டை யூஸ் பண்ணி கலகலா கேக் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து முட்டை இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் வந்திங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் தினத்தனம் அப்லோட் பண்ணுறேன். புத்தம் புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு உடனே வந்து சேரும். ஃபஸ்ட் இந்த கலகலா கேக் செய்கிறதுக்கு நான் வந்து 2 கப் அளவுக்கு மைதா இந்த கப்பில் அளந்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா அளந்துட்டு இந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதை கோதுமை மாவில் கூட பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இதே ரேஷியோ தான். இப்போது இதே கப்பில் நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறலாம். நீங்கள் சீனியை பொடி பண்ணும்போதே அது கூட 2 ஏலக்காயை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ நல்லா வந்து ஒரு வாசனை கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு பால் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கிறலாம். இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். எனக்கு வந்து 1 கால் கப் அளவுக்கு மில்க் வந்து செலவாச்சு. நீங்கள் வந்து தேவைக்கு ஏற்ப வந்து நம்ம எப்படி சப்பாத்தி மாவு தண்ணி ஊற்றி பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது வந்து நம்ம பால் சேர்த்து தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கிற போகிறோம். பாருங்கள், நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவு மாதிரியே இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த பதத்துக்கு வந்ததும் 1-10 நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுருங்க. மூடி போட்டு மூடி தள்ளி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நம்ம 3 உருண்டைகளாக பிரிச்சுக்கிறலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டைகளாகவே உருட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அந்த மைதா கேக் வந்து நல்லா வரும். உருண்டையை உருட்டினதுக்கப்புறமா 1 சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு அதில் வரமாவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதில் 1 உருண்டையை மட்டும் எடுத்து வச்சு நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி மாதிரி ரொம்ப தின்னாக ஒல்லியாக வந்து தேய்ச்சிடக்கூடாது. இது 1/2 இன்ச் அளவுக்கு தடிமனாக இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு தடிமனாக இருந்தால் போதும். இப்போ நம்ம கத்தி வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். இதை வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிறலாம். நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்ன கட்டங்கட்டமாக வந்து கட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த கேக்லாம் போட்டுடலாம். இந்த பீசஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிதமான தீயில் வச்சு திருப்பி திருப்பி விட்டு வேக வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி 1 கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ வேறு 1 பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான மைதா பிஸ்கட் அதாவது கலகலா கேக் வந்து தயாராகிடுச்சு. இது சூடாக இருக்கும்போது கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறமா நல்ல மொறுமொறுப்பாக நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நான் சொன்ன மாதிரியே இந்த ரெசிபியை வந்து நீங்கள் இந்த தீபாவளிக்கு செஞ்சு அசத்துங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய நண்பர்களாகிய உங்கள் எல்லாருக்குமே என்னோட சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.